அனைவருக்கும் வணக்கம். கருவிழி மாற்றறுவை சிகிச்சை என்றால் என்ன? கருவிழி மாற்றறுவை சிகிச்சை என்பது கருவிழி படலம், அதாவது நம்ம கருவிழிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஊடுருவும் தன்மையுடைய ஒரு பகுதி. அது வந்து நம்ம ஹெட்லைட் மேலே இருக்கிற டூம் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கருவிழிக்கு மேலே உட்காந்துட்ருக்கோம். இந்த கருவிழி படலம் பொதுவாக கருவிழி படலம் இருக்கிறது யாருக்குமே பார்க்கும்போது தெரியாது. கருவிழி தான் முதல் லேயர் மாதிரி தெரியும். ஆனால் இந்த கருவிழி படலம் என்பது அடிபட்டாலோ, ஒரு கீறல் விழுந்தாலோ, தழும்பானாலோ, இல்லை ஒரு புண் ஏற்பட்டாலோ, அப்போ தான் அந்த படலம் இருக்கிறதே நமக்கு தெரிய வரும். அப்போ அது ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் அது இருக்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதில் தழும்பு ஏற்பட்டாலோ இல்லை புண் ஏற்பட்டாலோ அந்த படலம் இருக்கிறது அப்போ தான் நமக்கே கண்ணுக்கு தெரியும். இந்த பழுதடைந்த கருவிழி படலத்தை வட்ட வடிவமாக கத்திரித்து எடுத்துட்டு கண் தானம் கிடைக்கக்கூடிய கண்ணிலிருந்து இந்த கருவிழி படலத்தை அந்த இடத்தில் வைத்து அழகாக சீராக தச்சிடும்போது நமக்கு வந்து மறுபடியும் கருவிழி படல பார்வை இழப்பை சரி செய்ய முடிகிறது. இதுதான் கருவிழி படல மாற்று சிகிச்சை என்பது. எப்பொழுதுமே கண் தானம் கிடைக்கிற கண்களிலிருந்து இந்த கருவிழி படலம் மட்டும்தான் நமக்கு மாற்றி வைக்கப்படுகிறது. முழு கண்களை எப்பொழுதும் நம்ம மாற்றி வைக்கிறது கிடையாது. மற்ற பகுதிகள், அதாவது ரெட்டினா போன்ற பகுதிகளெல்லாம் நம்ம மாற்றி வைக்க முடியாது. கண் தானம், கண் மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொன்னாலே நம்ம இந்த கருவிழி படலம் மாற்று அறுவை சிகிச்சை பற்றி தான் பேசணுன்றதை தெரிஞ்சுக்கணும். மிக்க நன்றி.